ஹாய் எவ்ரிவன், நான் கார்த்திக். ஓகே, ஸோ இப்போ என்டிஏ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இருந்துக்கிட்டு நீட் ஜேஇஇ அப்படின்ற எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க இப்போ வரைக்கும். பட் இப்போ அந்த எக்ஸாம்ஸ் வந்து கொரோனாவில் போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு. பட் அந்த எக்ஸாம்ஸை பற்றின அப்டேட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் அதை பற்றி நிறையா தெரியாது, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீட் ஜேஇஇ பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா என்னென்னு தெரியுன்றவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் அப்போ எனக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது போஸ்ட்போன் ஆகுமா, இந்த தடவை அது போஸ்ட்போன் ஆகுமா? ஸோ பல தடவை தள்ளி வந்திருக்கு, இந்த தடவை போஸ்ட்போன் ஆகுமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வெயிட் பண்ணது போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சூப்பர். இப்போ என்டிஏ இருந்துக்கிட்டு, அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இவ்வளோ நாளாக நீட் எக்ஸாம், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற நீட் எக்ஸாமையும் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிற ஜேஇஇ எக்ஸாமையும் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஜேஇஇ நீட் எக்ஸாம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் மெடிக்கல் சீட் அப்படின்றது வந்து உங்களாருக்குமே தெரியும். பட் ஜேஇஇ அப்படி கிடையாது. ஸோ ஜேஇஇ எதுக்கு இந்த ஜேஇஇ எக்ஸாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஐஐடி என்ஐடி போன்ற பெரிய பெரிய காலேஜஸ், அதாச்சும் அதை தான் வந்து இந்தியாவிலே டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லாத இன்ஸ்டிடியூட்ஸ், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸில் வந்து அட்மிஷன் வேணும் அப்படின்னா வந்து இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும். ஸோ அப்படி கிளியர் பண்ணால் தான் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு, அங்கே இன்ஜினியரிங் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நல்லா செட்டில் ஆயிடலாம். ஸோ வெல் செட்டில்டு அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஐஐடி என்ஐடி அப்படின்ற ரெண்டு காலேஜ், ஐஐடி என்ஐடி IIIT CFIT போன்ற காலேஜஸ்களுக்கு அட்மிஷன் கொடுக்க தான் இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த எக்ஸாம் வந்து ஏப்ரலில் நடக்கதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரெண்டுமே தான், மேல வந்து நீட் நடக்கிறதா இருந்துச்சு, ஏப்ரலில் வந்து ஜேஇஇ நடக்கிறதா இருந்துச்சு. பட் கொரோனா சுச்சுவேஷனால் வந்து இப்போ வரைக்கும் தள்ளிகிட்டே வந்தாங்க. பட் இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஜேஇஇக்கு அட்மிட் கார்டு, அதாச்சும் ஹால் டிக்கெட் வந்து வெளியே விட்டுட்டாங்க. பட் அப்படி இருந்தும் நம்ம இந்தியாவில் இன்னும் பல பேர் வந்துட்டு கொரோனாவால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. பல சிட்டிஸ் ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குது. அண்ட் வந்துட்டு இது ரொம்பவே ஆபத்தான சுச்சுவேஷன் தான். பட் இப்போ அந்த எக்ஸாம் வந்து வச்சே ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும், சரியா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்துட்டு பல பிரபலங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பல பெரிய 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 ஆளுங்களாக வந்து ட்விட்டரில் தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க என்டிஏ கிட்ட. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்தோட தள்ளினாங்க, நாங்கள் வந்துட்டு இதை போஸ்ட்போன் பண்ண மாட்டோம், செப்டம்பர் தான் வந்து ஃபைனல், இதை நாங்கள் போஸ்ட்போன் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப தள்ளி போயிடும் அப்படின்றதுனால வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸோட சுச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரொம்பவே வந்து அவங்க ரொம்ப டெப்ரெஸ்டாக, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூக்கே மாட்டி செத்துருக்காங்க, அதாச்சும் வந்து சூசைடே பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு அவங்களோட டெப்ரெஷன் லெவல் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸோ தன்னோட கனவு, ஸோ ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு சில பேர் வந்து அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இதான் படிக்கணும்னு சொல்லி படிக்கிறவங்க சில ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து தான் போயிட்டு தனக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சில பசங்க வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை வந்துட்டு மெடிக்கலோ எடுத்து படிப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பசங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களால், இப்போ இந்த கொரோனா வந்ததுனால வந்துட்டு நீட் திட்டம் தள்ளி போச்சு, அதனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, சூசைட் பண்ண பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ பொண்ணுங்க பசங்களாம் இருக்காங்க. பட் அதுக்காக இப்போ மொத்தம் 25 லட்சம் பேர் வந்துட்டு ஜேஇஇ நீட்டு எழுத போகிறாங்க, சரிங்களா? அப்படி 25 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா மொத்தம் 608 சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ வெளியே, அது இல்லாமல் தனியாக வெளியே வேற 8 சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை விட்டு வெளியே. இப்போ 608 சென்டர்லேயும் போயிட்டு பசங்க எழுதுனாங்கன்னா அவங்க எல்லாரையுமே வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஒருத்தருக்கு கூட எதுவுமே இல்லாமல் கரெக்டாக திருப்பி அவங்கள சேஃபாக வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியுமா அப்படின்னு இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க், எப்படி வேணால் நடக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா, ஏன்னா 3 மணி நேரம் ஒரு எக்ஸாம், ஸோ காலையில் ஒரு ஷிஃப்ட் மத்தியானம் ஒரு ஷிஃப்ட், ஒரு எக்ஸாம் 3 மணி நேரம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ரொம்பவே எல்லாராலையுமே, ஸோ ரொம்ப சேஃபியாக இருக்கணும் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி. எக்ஸாம் பற்றின விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய சிட்டிஸை தவிர்த்துட்டு மிச்சம் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்க ஸ்கூல்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு இதை பற்றின விஷயமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பசங்களுக்கு. ஸோ பசங்க சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, பட் தெரியாத காரணங்கள்னால அவங்களால அவங்களுக்கு வந்துட்டு நீட் எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஓகேயா? ஸோ இப்போ ஜேஇஇன்னு எடுத்துக்கிற போது சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஜேஇஇ எதுக்கு, ஸோ அந்த படித்தா என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கே தவிர்த்து மிச்ச சில பேருக்கும் வந்துட்டு இன்னொரு சின்ன அவேர்னஸ் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறோம். பட் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம், போஸ்ட்போன் இனி ஆகுமா ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு
99% போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இல்லை. அட்மிட் கார்டு வெளியே வந்துடுச்சு, அதனால் நான் போஸ்ட்போன் பண்ண வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் என்டிஏ சொல்லியிருக்காங்க, அதாச்சும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பசங்களோட சுச்சுவேஷனுக்காக, பசங்களோட சுச்சுவேஷனை கருதி இதை கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 25 லட்சம் பேர், ஸோ ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டு ஒரு ரூமில் கண்டிப்பாக 30 பேராச்சும் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில், 30 பேர் இருந்தாங்கன்னா அந்த 30 பேரையும் கண்டிப்பாக செக்யூர்டாக வச்சுக்கணும், அந்த ரூமை எந்த அளவுக்கு சானிடைஸ் பண்ணி, ஸோ அவங்களும் சில மிஸ்டர்ஸ் எடுத்துருக்காங்க, நீங்கள் வரும்போது சானிடைசர் கொண்டு வரணும், ஸோ சானிடைஸ் பண்ணிட்டு தான் அவங்கள உள்ளே விடுவோம் அந்த மாதிரிலாம் சில சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க் அவங்களுக்கு, ஏன்னா 25 லட்சம் பேர் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா வந்து இது செப்டம்பர் 13 வந்து நீட்டு, ஸோ இப்போ வந்துட்டு ஏப்ரல் 1 ஏப்ரல் 6 வரைக்கும் ஜேஇஇ அலர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஷிஃப்ட் வேரியே வேறு நடக்குது, காலையிலையும் நடக்கும் சாயங்காலமும் நடக்கும், ஸோ எப்பயுமே கூட்டமாகவே இருப்போம் அங்கே. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற கேள்விங்களை வந்துட்டு பேரண்ட்ஸ் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குமா இல்லைனா இன்னும் போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம எழுதி ஆக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாச்சும் தெரிய வந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன், ஓகேயா? சரி, ஓகே, நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ, டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி, ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக். இப்போ அப்படிங்கடா